சீமந்தம் வைத்து அதே நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்கலாமா? அதாவது நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சீமந்தம் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. வச்சு அதே நாட்கள்லே குலதெய்வத்துக்கும் போய் பொங்க வச்சு அவங்க வந்து குலதெய்வ வழிபாடு வந்து செய்வாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. அதாவது வந்து சீமந்தம் நடத்தி அதே நாளில் செய்யக்கூடாது. இன்றைக்கி சீமந்தம் செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வந்து வைக்கலாம், தவறு கிடையாது. அல்லது சீமந்தம் செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்கூட்டியே, நாளைக்கு சீமந்தம் அப்படின்னா மொதல் நாள் வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு நீங்கள் வந்து எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீமந்தம் வந்து நடத்துறதுனாலும் பண்ணலாம். ஆனால் சீமந்தத்தை வச்ச அதே நாள்லையே குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் அப்படிங்கிறது வைக்கக்கூடாதுங்க. அதாவது சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படின்னு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அப்படி பார்க்கும்போது சில விஷயங்களை ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடாது, அது நமக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விதிகளை வந்து வகுத்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குதுங்க. அதனால் இந்த சீமந்த நாட்களில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு வேணால் பண்ணலாம். சீமந்தம் முடிஞ்சு நேராக வந்து குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் வந்து எப்போதும் போல் பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணலாம், தவறு கிடையாது. குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம், ஆனால் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாதுங்க. பொங்கல் வந்து வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் சாமி கும்பிடலாம், தவறு கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிட்டா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.